ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம சென்னிமலை பக்கத்தில் ஒரு சைட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு சைட்டு. ஸோ பார்க்குறக்கே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான சைட்டு தான். ஸோ ரொம்ப மிக குறைந்த விலையில இருக்குது. ஸோ சென்னிமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு வந்து சென்னிமலை டு காங்கேயம் போகிற ரோட்டில் வந்து இருக்குது. ஸோ அதுவும் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ 1 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ரொம்ப அருமையான ஒரு சைட்டாக இருக்குது. இந்த சைட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையை குடஞ்சி தான் வந்து நம்ம சைட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடிசிபி அப்ரூவலோட உள்ள சைட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து தென்றல் நகர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்து பேர் வந்து கணுவாய். ஸோ கணுவாய் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா மெயின் ரோடு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் ரோடு. ஸோ சென்னிமலை டு காங்கேயம் மெயின் ரோட்லேயே வந்து நமக்கு இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறனால சைட்டோட விலை வந்து ரொம்ப குறைவு தான். ஸோ இது வந்து ரொம்ப அக்சஸபிளுக்கு வந்து நிறையா இருக்குது, இருந்தாலும் வந்து விலை வந்து குறைவாக இருக்குது. ஸோ இதோட வியூ தான் வந்து ரொம்ப ஹைலைட்டே. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செம வியூஸ் வந்து நமக்கு தெரியும். பக்கத்துலேயே வந்து சென்னி மலை இருக்குது. ஸோ மலை மேலே போகிறக்கும் வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டியும் இருக்குது, அதே மாதிரி வாட்டர் ஃபெசிலிட்டியும் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இந்த ரோட்டில் வந்து வாகனங்கள் போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அது அக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இடம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு இடம். ஸோ ஒரு மலை மேலே வந்து இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு இடமா இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 சைட் வந்து விற்றுட்டாங்க. இது இன்னும் மீதி ஒரு சைட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான விலை தான். ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வியூ வந்து சூப்பரான வியூவாக இருக்குது. அதே மாதிரி இடமும் பார்த்திங்கன்னா நல்ல இடமா இருக்குது. அதே மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ இங்கே இருக்க எல்லா தண்ணியுமே வந்து கீழே தான் போகுது, அதனால் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அதே மாதிரி அப்ரூவல் எல்லாமே வாங்கியிருக்காங்க, அதனால் வந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சென்னிமலை கோயில் வந்து எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து நமக்கு எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியுமே பக்கத்தில் இருக்குது. ஏன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த சைடு வந்து இன்னும் அதிகமாக டெவலப் ஆகலை. ஸோ டெவலப் ஆகாததுனால உங்களுக்கு வந்து அதிகமான காசு கிடையாது. ஸோ ரொம்ப ரேட்டு கம்மியான விலையில் சைட்டை வந்து விற்றுட்டுருக்காங்க. இந்த மலைக்கு பின்னாடி சைடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறையா சைட் வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மலைக்கு பின்னாடி சைடு வந்து நிறையா சைட் விற்றுருக்குறாங்க. ஸோ இந்த சைடு வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கிறாங்க, அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீடு கட்டுறக்கும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாங்கி போட்டீங்க அப்படின்னா பின்னாடி விற்றீங்க அப்படின்னாலும் நல்ல காஸ்ட்டுக்கு வந்து நம்மளால் விற்க முடியும். ஸோ லாபம் வந்து கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கலாம். ஸோ நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா காங்கேயம் வந்தீங்க அப்படின்னா காங்கேயத்துலேருந்து சென்னிமலை. ஸோ இல்லை வந்து நீங்கள் ஈரோடுலேருந்து வரீங்க அப்படின்னா நேர் சென்னிமலை வந்துடலாம். ஸோ சென்னிமலையிலேருந்து காங்கேயம் போகிற ரோட்டில் வந்து நமக்கு இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாண்டு சென்னிமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரே 1 கிலோமீட்டர் தான், டுவர்ட்ஸ் வந்து காங்கேயம் ரோடு தான். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கூட வந்து நினைக்கலாம்னா சைட்டு வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து நம்ம இந்த மலை அடிவாரத்தில் இருக்குது அப்படிங்கிறனால தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ சைட்டு வந்து ரொம்ப நல்ல சைட், அதே மாதிரி நிறைய வாகனங்கள் எல்லாமே வந்து போயிட்டுருக்கிறதுனால இது வந்து மெயின் ரோடு அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சென்னிமலையில் வந்து ஒன்றும் அதிகமாக வந்து டெவலப் ஆகலை. ஸோ இப்போ தான் வந்து இது பேரூராட்சியாக இருக்குது, இது ஒன்று அடுத்து வந்து நகராட்சியாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு பேரூராட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் செலவும் கம்மியாக தான் இருக்கும், ரிஜிஸ்ட்ரேஷன் செலவும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த நகராட்சியாக வந்து தரம் உயர்த்திட்டாங்க அப்படின்னா இதோட சைட் வேல்யூலாம் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ அப்படி சைட் வேல்யூலாம் அதிகமாகிச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு நிறையாவே இருக்கும். ஸோ சைட் நீங்கள் பார்க்குறப்பே தெரியும். ஸோ ரொம்ப அந்த வியூஸ் பாருங்கள். ஸோ இந்த மலையிலேருந்து இது ஃபுல்லாகவே வந்து கீழே தான் இருக்குது, அதனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த வியூ வந்து ஃபுல்லாகவே தெரியும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தூரத்துக்கு வந்து அந்த வியூ வந்து நல்லா தெரியும், ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து இதனால் மழை பெஞ்சதுன்னா வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருமானு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மழை பெஞ்சது அப்படின்னாலும் ஸோ ப்ராப்பர் ட்ரைனேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ மலையில் இருந்தீங்க அப்படின்னாலும் ட்ரைனேஜ் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுனால ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வந்து வரக்கு சான்சஸ் கிடையாது. ஸோ சைட் வந்து ரொம்ப நல்ல சைட், நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அட்வான்ஸ் புக் பண்ணி நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.